வெல்கம் டு மூஷியஸ். அடிக்கிற வெயிலில் பெரிய பேரலில் வச்சு ஒரு ஏர் கூலர் எப்படி மேக் பண்ணுது இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ண அப்படியே நம்ம வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு மெட்டல் ட்ரில் எடுத்துக்கோங்க, உங்கள் பேரில் எவ்வளோ பெருசோ அந்த சைஸுக்கு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை கிராஸ் எடுத்துக்கோங்க, காஞ்ச புல் எடுத்து அந்த மெட்டல் கிரில்லுக்குள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா மடித்து விட்ருங்க. அதுக்கப்புறமேட்டு வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கட்டுக்கம்பி எடுத்து எல்லா பக்கமும் வெளியே வராத மாதிரி நம்ம வந்து கட்டிக்க போகிறோம். அந்த பில் வெளியே வராத மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. பில்லை உள்ளே தள்ளிட்டு நம்ம நல்லா கட்டிக்கிறோம். இந்த மாதிரி ஏர் கூலர் வாட்டர் பம்ப் எடுத்துக்கிறோம். உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க எலக்ட்ரானிக் ஷாப்லேயே இந்த பம்ப் கிடைக்கும். அப்படி கிடைக்கலனா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சிலிக்கான் பைப் எடுத்து நான் வந்து கம் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பெரிய பைப்பாக இருந்தால் நீங்கள் அப்படி டேரெக்டாக கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் இருக்க எக்ஸாஸ்ட் ஃபேனை வந்து கழட்டிக்கிறேன். இப்போ எக்ஸாஸ்ட் ஃபேன் மேலே இருக்க நெட்டெல்லாம் கழட்டிட்டு மேலே இருக்க லேயரை ஒன்று எடுத்துக்கிறோம். இப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரம் எடுத்துக்கிறோம். பிளாஸ்டிக் ட்ரம்மில் தான் வந்து ஃபேனு எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு ரவுண்டு வரைஞ்சிக்கிறோம். பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது, கரெக்டாக வளைச்சிக்கோங்க. வளைச்சிங்கன்னா தான் அந்த ட்ரம்முக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். நல்லா வளைச்சிட்டு இப்போ ஒரு ரவுண்டு போட்டுருங்க. ஸ்க்ரூ பண்ணுறதுக்காக நாலு பக்கமும் நாலு மார்க் பண்ணிவிடுங்க. பிளாஸ்டிக் பேரல் பேக் சைடில் வந்து நம்ம கூலிங் பேட் வைக்கிறதுக்காக மார்க் பண்ணிக்கிறோம். ஓகே, மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து இப்போ மார்க் பண்ணதை கட் பண்ணிக்கலாம். கட்டிங் மிஷின் வச்சு கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பிளேடு உடஞ்சி போச்சு, என்ன பண்ணுறதுனே தெரில. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாத்தையும் வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணி தான் கட் பண்ணணும். ஸோ ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பின்னாடியும் அதே மாதிரி ஃபுல்லாக ஹீட் பண்ணி பாதி வந்து ஆசா பிளேடு வச்சு ஃபுல்லாக கட் பண்ணிகிட்டு இருக்கேன். செம்மையாக கை வலிச்சுதுங்க, தாங்க முடியல. அந்த வழி வலிச்சுது, இருந்தாலும் ப்ராஜெக்ட் பண்ணி முடிக்கணுமேனு சொல்லிட்டு இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன், கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அடிக்கிற வெயிலுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை. கண்டிப்பாக ஏர் கூலர் செஞ்சே ஆகணும்னு முடிவு பண்ணி கையிலேயே கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒரு வழியாக பெரிய பீஸை கட் பண்ணி முடித்தாச்சு. இப்போ வந்து ரெண்டு சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். வாட்டர் பம்புக்கு ஒரு சுவிட்சு, அதே மாதிரி ஃபேனுக்கு ஒரு சுவிட்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்காக வந்து இப்போ பேரலில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஓகே, சுவிட்ச் வைக்கிற போர்ஷனை வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ சுவிட்சு வச்சுட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கிறோம், ஏன்னா வந்து அங்கே ட்ரில் பண்ண போகிறோம். ட்ரில் பண்ணி நெட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அதுக்காக தான் ட்ரில் பண்ணுறோம். ஓகே, சுவிட்ச் வைக்கிற போர்ஷனை வந்து நம்ம ட்ரில் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபேனை வந்து நெட்டும் போல்ட்டும் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ட்ரில் பண்ணிக்கிறோம். என்கிட்ட வந்து பெரிய சைஸ் ட்ரில் பிட் இல்லை, அதனால் வந்து சின்ன ட்ரில் போட்டு கத்திரிக்கோலை வச்சு நான் ட்ரில் போட்ட இடத்த வந்து ட்விஸ்ட் பண்ணி ஹோலை வந்து பெருசாகிட்டேன். இப்போ வந்து ஃபேன் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபேனை உள்ளே கரெக்டாக வச்சுட்டு நம்ம ஒரு நெட்டு போல்ட்டை போட்டு நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா ஃபேன் அழகாக ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ வந்து பொசிஷன் வேறு வேறு இடத்துல இருக்கும், நீங்கள் டைட்டாக பெண்ட் பண்ணி நல்லா டைட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சின்ன கிரில் வச்சுக்கிறோம், யாராச்சும் உள்ளே ஃபேனில் கை விட்டுட்டாங்கன்னா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் வந்து யாரும் உள்ளே கை விடாமல் இருக்கிறதுக்காக கிரில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எக்ஸாஸ்ட் ஃபேன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நல்லா வந்து டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கூலிங் பேடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கூலிங் பேடை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். நான் வந்து பெரிய கூலிங் பேடாக பண்ணிட்டேன், சின்ன கூலிங் பேடாக பண்ணி தான் அழகாக ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இந்த பேரல் வர லேட் ஆகிடுச்சு, ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் நெக்ஸ்ட் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் பெரிய கூலிங் பேடாக பண்ணிட்டேன். ஸோ இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் கொஞ்சம் அழகாக பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் வாஷரும் ஸ்டீல் ஸ்க்ரூவையும் வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்து கூலிங் பேட் வந்து கரெக்டாக வந்து பேரலோட ஃபிக்ஸ் ஆகிடும். பார்த்தீங்கன்னா கூலிங் பேட் வந்து சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வாட்டர் பம்பை வந்து உள்ளே வச்சுட்டு இப்போ சிலிக்கான் பைப்பை வந்து அந்த கூலிங் பேடு மேலே நம்ம வர்ற மாதிரி சிலிக்கான் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்ககிட்ட ட்ரில் மிஷின் இருந்தால் ட்ரில் போட்டுக்கோங்க, இல்லைனா ஏதாச்சும் ஹீட் பண்ணி கூட நீங்கள் வந்து நம்ம ஹோல் கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம ஏன் சிலிக்கான் பைப்பில் ஹோல் கிரியேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வாட்டர் வந்து அந்த கூலிங் பேடில் வந்து ஊற்றுற மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஹோல் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலிக்கான் பைப் எண்டை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். நான் வந்து மெல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டேன்.
இந்த மாதிரி கட்டு கம்பி எடுத்து இப்போ வந்து நான் பைப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து கூலிங் பேடில் வந்து சிலிகான் பைப்பை வந்து கட்டு கம்பியை வச்சு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சிலிகான் பைப்பை வந்து கூலிங் பேடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டு சுவிட்ச் எடுத்துக்கிறேன், அப்புறம் டூ பின் பிளக் ஒன்று எடுத்துக்கிறேன். டூ பின் பிளக்கில் வந்து இப்போ நம்ம வந்து ஒயர் கனெக்ட் பண்ண போகிறோம். டூ பின் மேலே இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு உள்ளே ரெண்டு ஸ்க்ரூ இருக்கும், அதை நீங்கள் லூஸ் பண்ணிக்கணும். எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், ரொம்ப சிம்பிளான இதுதான் இது. ஸோ உள்ளே ரெண்டு ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம வச்சுருக்க ரெண்டு ஒயரை வந்து ஃபிக்ஸ் பண்ணி மறுபடியும் டைட் பண்ணிட்டீங்கன்னா டூ பின் பிளக் வந்து ஒயர் கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ மறுபடியும் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம நெட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். கனெக்ட் பண்ணி வச்சிருக்க டூ பின் ஒயரை வந்து இப்போ நம்ம வந்து உள்ளே இன்செர்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ட்ரில் பண்ணிக்கிறோம். நல்லா ட்ரில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து டூ பின் பிளக்கோட ஒயரை வந்து நம்ம இந்த ட்ரில் பண்ண இடத்து உள்ளே நுழைச்சிட்டு நம்ம வந்து ஒயர் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். ஒயரிங் வந்து முக்கியமாக பார்த்துக்கோங்க, பம்ப்லேருந்து வர ஒரு ஒயரையும் ஃபேன்லேருந்து வர ஒரு ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து ப்ளக்லேருந்து வர ஒயரையும் மூணு ஒயரையும் கனெக்ட் பண்ணிக்கிறோம். கனெக்ட் பண்ணாமல் இருக்க இன்னொரு ஒயரை வந்து நம்ம சுவிட்சில் டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணுறோம். சுவிட்சில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி டைட் பண்ணிவிடுங்க. இப்போ ஃபேனுக்கு நம்ம சுவிட்ச் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பம்புக்கு நம்ம சுவிட்ச் ரெடி பண்ணோம். பம்புக்கு வந்து கனெக்ட் பண்ணாத இன்னொரு ஒயரை எடுத்து டேரெக்டாக வந்து இப்போ இந்த சுவிட்சில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது பம்பு வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஒரு சின்ன பிளாக் கலர் ஒயரை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டேன், ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் கட் பண்ணிவிட்டு இன்னொரு சுவிட்சிலையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒயரிங் உங்களுக்கு புரியலாம், இந்த சர்க்கியூட் டயகிராம் பார்த்துக்கோங்க, இதில் கிளியராக உங்களுக்கு புரியும். அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். சுவிட்சிலேருந்து வர ரெண்டு பிளாக் கலர் ஒயரையும் டேரெக்டாக வந்து ப்ளக்லேருந்து வர பிளாக் கலர் ஒயரையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து ஸ்ட்ரிங் டியூப் எடுத்துக்கிறோம். ஸ்ட்ரிங் டியூப்பை வச்சு நம்ம வந்து ஒயருங்களை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறோம். க்ளோஸ் பண்ணி ஹீட் பண்ணிட்டீங்கன்னா ஒயரு கலராமல் இருக்கும், ஷார்ட் சர்க்கிட் ஆகாமலும் இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நாலு ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம். நீங்கள் சுவிட்ச் வாங்கும்போது இந்த ஸ்க்ரூஸ் தருவாங்க, இதை வச்சு நம்ம வந்து சுவிட்ச் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். கூடிய நெட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நெட்டையும் வந்து நான் கனெக்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கனெக்ட் பண்ணியிருக்க ஒயர் வந்து அந்த நம்ம ரொட்டேட் ஆகிற ஃபேனில் அடிச்சதுன்னா ஃபுல்லாக பிச்சு தெரிச்சிரும். ஸோ அதனால் வந்து ஃபேனில் படாத மாதிரி செக்யூராக வந்து ஒயரை ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். ஏர் கூலர் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து தண்ணியை வந்து நம்ம பேரலுக்குள்ளே ஊற்றிக்கிறோம். அப்போ தான் வாட்டர் சர்க்குலேஷன் ஆகி நம்மளுக்கு வந்து ஏர் சில்லுன்னு வரும். ஸோ ப்ளக் பண்ணியாச்சு, டூ பின் ப்ளக் வந்து ப்ளக் பண்ணியாச்சு. ஏர் கூலர் வந்து இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சுவிட்ச் வந்து ஃபேனுக்கு, செகண்ட் சுவிட்ச் வந்து வாட்டர் பம்புக்கு. ஸோ அப்போ தான் வாட்டர் சர்க்குலேஷன் ஆகும். இப்போ வந்து சுவிட்ச் போட்டுக்கலாம். ஸோ வந்து ஃபேன் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக சுற்றுது, ஆனால் வந்து இப்போ சில்லுன்னு காற்று வரல. எப்பவுமே ஏர் கூலர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நமக்கு சில்லுன்னு நமக்கு காற்று கிடைக்கும். ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து வாட்டர் பம்ப் நல்லா ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். வாட்டர் பம்பும் சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வாட்டர் போய் சர்க்குலேஷன் ஆகி இந்த கூலிங் பேடில் போய் வாட்டருக்கு வந்து கொட்டி அட்மாஸ்பியரில் இருக்க சூடான காற்று வந்து இந்த வாட்டர் கூலிங் பேடு மூலயமா வந்து ஃபேன் வந்து நமக்கு இழுத்து கொடுக்கும். அப்படி இழுத்து கொடுக்கும்போது வந்து நமக்கு சில்லுன்னு செமையாக காற்று கிடைக்கும். பேரல் வாங்கின இடத்துல பார்த்தீங்கன்னா பேரல் மூடி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வீட்டிலேருந்து ஏதோ மூடியை வச்சு நான் டைப் போட்டு நல்லா சுற்றிக்கிறேன். ஏன்னா வந்து ஏர் மேலேருந்து இழுத்து கொடுக்கக்கூடாது, கூலிங் பேட் வழியாக தான் இழுத்து கொடுக்கணும். ஸோ அதனால தான் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏர் கூலர் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த ஏர் கூலரோடய அப்படியே விளாட ஆரம்பிச்சிட்டேன். வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டேன். சங்கீத ஸ்வரங்கள் இன்னும் இருக்கா எந்தவும் மயக்கம்.